இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் மதுரை மேற்கு தொகுதியில் நம்முடைய பிகே பிள்ளமா ஸ்கூலில் நடைபெற்றது. இங்கே 70 நிறுவனங்கள் தங்களுடைய கம்பெனிகளுக்கு, தங்களுடைய நிறுவனங்களுக்கு 5000 மேற்பட்டவர்களுக்கு, காலியான இடங்களுக்கு இங்கே தகுதியானவர்களை, நபர்களை தேர்வு செய்வதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். 70 கம்பெனிகள், 70 நிறுவனங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறார்கள். இதுவரை இப்போ இது வந்து மாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. இதுவரை 250 பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்குது. 7 மாற்றுத்திறனாளிகளுக்கு இதில் பணி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்குது. 86 பேர் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கு பல்வேறு இதில் ஐடி, டிப்ளமோ, நர்சிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிளம்பர், பெயிண்டர், இப்போ நர்சிங் போன்ற பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இன்னும் கூட அந்த நிறுவனங்கள் இன்னும் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகின்ற அனைவருக்குமே இது வந்து இன்றைக்கி கலந்து கொண்ட அனைவருக்குமே உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், வேலைவாய்ப்பு துறையினுடைய துணை இயக்குநரும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். மற்றவர்களெலாம் கலந்துருக்காங்க. இதுவரைக்கும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு கடந்த 8 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 972,384 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்குது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி எதுவும் கேட்குறீங்களா? அரசியல் கருத்து இது மாதிரி முகாம்கள் அடிக்கொரு முறை இனிமேல் நடைபெறும். இது மாநகரில் இது வரைக்கும் புறநகர்லேயே நடந்துகிட்டு இருந்துச்சு. மாநகரில் இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம் நடக்கலை. எனவே இதை நடத்த வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்டு பண்ணேன். வேலைவாய்ப்பு அலுவலக துணை இயக்குநரிடத்தையும் கேட்டும் பொழுது இந்த தேதியை கொடுத்தார்கள். இத்தனாம் தேதி நம்ம நடத்தலாண்டு. அப்புறம் இடம் தேர்வு செய்யும்போது மேற்கு தொகுதியில் இந்த நம்முடைய பிள்ளமார் ஸ்கூலில் இன்றைக்கி நடத்துவதற்கு அந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்ததற்கு இதனுடைய செயலாளர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதில் அதிக அளவில் இளைஞர்கள் சேர்ந்தாலும் அவ்வளோ பேருக்குமே வேலைவாய்ப்பு தனியார் துறையில் தர முடியல அப்படிங்கிறது பணியானை வாங்கினாலும் சரியாக இப்போ 5000 அதெல்லாம் அப்படி இல்லைன்னா தனியார் இப்போ தகுதியானவர்களுக்கு இந்த தகுதியான சம்பளம் கிடைக்கிறது. நிச்சயமாக அவங்க அந்த அப்படி அந்த சரியான சம்பளம் கூட அவங்க கலந்துக்கணும். அந்த நிறுவனத்தில் பணியாற்றணும்னு தேவையில்லையே, மாறிடுவாங்களே. இது திறன்பாடு மேம்பாட்டு பயிற்சி நம்ம கொடுத்து தான் அவங்க இதில் வர்றாங்க. ஆனால் அதுக்காகவே அரசு 5 கோடி ரூபாய் செலவழிக்கிறது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒரு பயிற்சியை, திறன்பாட்டு பயிற்சி இந்தியாவிலே தமிழகத்தில் தான் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இதில் பாருங்கள், நம்ம எந்த விதமான ஒரு எந்த விமர்சனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன வாயிலாக 2,383 பேர் இன்றைக்கி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக மட்டும் இந்த 8 ஆண்டுகளில் 55,249 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் இல்லாதவர்கள் 62,432 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது பூரா ஆணையத்தின் மூலமாக, தேர்வு ஆணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பதை இங்கே தெரிவிச்சுக்கணும். அரசு பணி தேர்வு வாரியத்தின் மூலமாக ஏறத்தில் 58,735 பேர் தேர்வு செய்யப்படும். இப்படி பல்வேறு பூராமே தேர்வு ஆணையம் இந்த மாதிரி பயிற்சி முகாம் மூலமாக இதெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கா என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது மனு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தெளிவாக என்றைக்குமே இந்த நான் சொல்கிறேன், எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சொன்னதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு, சிறுபான்மை இன மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் பாதுகாப்பு அரணாக இருக்குது, பாதுகாவலராக இருப்போம். அவங்களுக்கு ஒரு இதுன்றால் நாங்கள் தான் முதல் குரல் கொடுப்போம். அதில்தான் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கறது இந்த அரசு தான். இன்றைக்கி அங்கேயுமே இஸ்லாமிய நாட்டில் கூட நோன்பு கஞ்சி திறக்கிறதுக்கு இலவச அரிசி வழங்குறதில்ல, இன்றைக்கி அம்மாவுடைய அரசு தான் வழங்கியிருக்குது. 5,145 மெட்ரிக் டன் அரிசி இந்தாண்டு வழங்குகிறோம். இப்படி அம்மா இருக்கும்போது 4,850 மெட்ரிக் டன் அரிசி வாங்கினாங்க, இப்போ கூடுதலாக வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உலாமாக்களுக்கு 3,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறார். இந்த உலாமாக்களுக்கு முத முதலாக உதவித்தொகை வழங்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி அதை அதிகப்படுத்தி கொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா. 1,500 ரூபா இன்றைக்கி 1,500 ரூபா இருந்ததை 3,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். ஹஜ் பயணம் செல்கிறவங்களுக்கு 15 கோடி ரூபாயில் இன்றைக்கி எழில்மிகு கட்டடம் அங்கே சென்னையில் கட்டுவதற்கு இன்றைக்கி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசலுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய் பராமரித்து பார்க்குறக்கு
கிறிஸ்தவ ஆலயங்கள் இதுவரைக்கும் அதை 1 கோடி ரூபாய் இருந்துச்சு அதை பழுது பார்க்குறதுக்கு இன்றைக்கி 5 கோடி ரூபாயை மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி உலாமாக்கள் அவங்களுடைய கடமையாற்றுவதற்காக அவங்களுடைய இஸ்லாமிய கடமையாற்றுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இனி அவங்களுக்கும் மானிய விலையில் ஸ்கூட்டர் இன்றைக்கி 25,000 ரூபா கட்டினா போதும், 50,000-50,000 ரூபாய் பெருமான ஸ்கூட்டர் வழங்கன்னு மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இனி என்ன இது மாதிரி எந்த திட்டம் யார் அறிவிச்சிருக்காங்க, திமுக காலத்தில் அறிவிச்சிருக்காங்களா, திமுக செயல்படுத்தியிருக்கா, எண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன துரும்பை கூட சிறுபான்மை இன மக்களுக்கு தூக்கி போட செய்யாத திட்டங்கள் தராது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் இந்த மதவாதத்தை சொல்லி எங்களுடைய இயக்கத்தை வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான மாதிரி கொண்டு போக பார்க்குற, நிச்சயமாக என்றைக்கும் போய் என்றைக்கும் நிலைக்காது, உண்மைதான் நிலைக்கும். எனவே மக்களுக்கு தெளிவாக இருக்க தெளிவாக புரிந்து கொள்வார்கள். கமலஹாசன் வந்து திமுக அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டான், காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து போட்டிடுவோங்கிற மாதிரி பேசியிருக்காரு, அது எது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? எங்களை பொறுத்தளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைங்க. அவர் அவருடைய கொள்கையை சொல்கிறாரு. என்ன தேர்தல் காலம் இருக்குது, தேர்தல் என்ன நாள் இருக்குது, தேர்தல் வரும்போது அப்போ எந்தெந்த கூட்டணின்னு அதெல்லாம் மாறுபடும். தேர்தல் நேரத்தில் தான் அதெல்லாம் கூட்டணிலாம் சொல்ல முடியும். இன்னும் காலங்கள் தேர்தலுக்குன்னு நாள் எத்தனை மாதம், இன்னும் 15-18 மாதம் இருக்குது. 18 மாதம் கழித்து அன்றைக்கி யார் எப்படி இருக்காங்க, அன்னைக்கு கமலஹாசன் எந்த ஷூட்டிங்கில் இருக்காரு என்னன்னு அன்னைக்கு தான் தெரியும். இன்றைக்கி எப்படி தெரியும் சார்? அதே மாதிரி புரட்சிகரமான திட்டங்கள் இதுவரை எதுவுமே கொண்டு வரல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வச்சிருக்கு. எங்க என்ன புரட்சி, குடிமராமத்து பணி புரட்சிகரமான திட்டம் இல்லையா? பணிபுரியும் மகளிருக்கு இன்றைக்கி ஸ்கூட்டர், மானிய ஸ்கூட்டர் வழங்குற புரட்சிகரமான திட்டம் இல்லையா? என்னங்க பெண் சமுதாயத்திற்கு இன்றைக்கி கொடுத்துருக்க மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியை செய்திருக்க சாதனைகள், அம்மா செய்திருக்க சாதனை, புரட்சித் தலைவர் செஞ்சுருக்க சாதனை எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் செஞ்சுருக்காங்க? இன்றைக்கி விலையில்லா அரிசி தமிழ்நாடு பூரா இருக்கிற அனைத்து மக்களுக்கும் விலையில்லா அரிசி கொடுக்குறோமே, இதே ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம் இல்லையா? விலைக்கு வாங்கி ஒரு மாநில அரசு அனைவரும் பசி இல்லாமல் வாழணும்னு நினச்சி கொடுக்குற ஒரு அரசு எப்படி அது புரட்சிகரமான திட்டமாக என்ன? விலைக்கு வாங்கி விலை இல்லாமல் கொடுக்கறது இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? தாலிக்கு தங்கம் ஒரு குண்டுமணி தங்கம் இலவசமாக கொடுக்காத நாட்டில் இன்றைக்கி தாலிக்கு தங்கமாக மட்டும் ஏறாத்தான 6,098 கிலோ தங்கத்தை இலவசமாக வாரி வழங்கியிருக்கிறது அம்மாவுடைய அரசு இல்லையா? இதெல்லாம் புரட்சிகரமாக திட்டமாக அவருக்கு தெரியலையா? நான் என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறவங்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் எது பதினொன்றாலும் பேசுவாங்க, ஆனால் நாங்கள் செய்கிற மக்களுக்கு தெளிவாக மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கோம். மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய நம்முடைய சாதனையை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணி கொண்டே இருப்பார்கள், அவரை பற்றி கவலைப்படாதீர்கள், நாம் கவலைப்பட வேணும். மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துங்க. எங்கள் 500 ரூபா இருந்துச்சுங்க முதியோர் பென்ஷன் திமுக காலத்தில், இன்றைக்கி 1,000 ரூபா கொடுக்குறோம். இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? இன்றைக்கி ஏறத்தாழ 29,47,000 பேருக்கு வழங்கப்பட்டதுங்க. இப்போ மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் இந்த ஆண்டு 500,000 பேர் கூடுதலாக வழங்கணும்னு சொன்னார். இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு, வயதானவர், முதிர்ந்த கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்த விதவைகள், இப்படி இவங்களுக்குலாம் கொடுக்குறது இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? மாணவ செல்வங்களுக்கு 51 லட்சம் மடிக்கணின்னு கொடுத்துருக்குமே, இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? எது புரட்சிகரமான திட்டம்னு அவர் கருதுறாருன்னு எனக்கு தெரியல. ஏழை மக்களை அவங்களுடைய பொருளாதாரத்தையும் கை தூக்கி விடணும். கிராம பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துக்கு விலையெல்லாம் ஆடு கறவை பசுமாடு கொடுத்தோமே, இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? குடியிருக்கிற பசுமை வீடு கட்டி கொடுத்துருக்கு இந்த அரசு, அது புரட்சிகரமான இல்லையா? இன்றைக்கி எப்போ மின்சாரம் வரும், எப்போ மின்சாரம் போகுங்கிற நிலை இருந்தது, இன்றைக்கி தடையில்லா மின்சாரம் கொடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், ஏன் கமலஹாசன் கூட 100 யூனிட் இலவசம் தானே, இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? அவர் எதை புரட்சிகரம்ன்றாரு? சினிமா படத்தில் புரட்சிகரம் செய்கிறதா? அதில் சொல்லலாங்க, சினிமா படத்தில் இது ஒன்றா தெரியும். சட்ட வரவு செலவு திட்டத்தில் ஒரு அரசை நடத்துகின்ற போது எதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும், எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அதை இந்த அரசு சிறப்பாக செய்திருக்கு. நிதி மேலாண்மையில் மிக சிறப்பாக செய்திருக்கு. 6 முறைங்க நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம், நம்ம மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி விவசாய உற்பத்தியில் நம்முடைய அகில இந்திய அளவில் இன்றைக்கி 6 முறை கிருஷ்ணகர்மா விருது வாங்கியிருக்குமே, இது புரட்சிகரமானது இல்லையா? இன்றைக்கி எங்களுடைய கூட்டுறவுத்துறை 2 முறை ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்குமே, வேலையில்லா பட்டாத இந்த இவங்க இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்குதில்ல, இது புரட்சிகரமான திட்டம் இல்லையா? வட்டி இல்லாமல் இன்றைக்கி மாற்றுத்திறனாளி 5 ஆண்டுகளில் கட்டிக்கிறலாம், அவங்களும் மக்களோடு நம்ம அந்த அவங்களுக்கு உடல் இந்த இது வந்து ஒரு குறை இருக்கக்கூடாது, மாற்றுத்திறனாளி தனக்கு ஏற்பட்டு